ஹாய் காய்ஸ், வெல்கம். ஒரு சோலோ கிரியேட்டரா எந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருந்துட்டு டவுட் இருக்கும். அண்ட் இந்த வீடியோல நாம இருந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, சோலோ கிரியேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை பார்க்க போறோம். இந்த ஐடியா இருந்துட்டு பாத்தீங்கன்னா, கிம் யோங் சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரிய நாட்டை சேர்ந்தவங்க இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா 90 டேஸ்லயே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ஆர்கானிக்கா ரீச் பண்ணவங்க. ஸோ அவங்க இருந்துட்டு சொன்ன இந்த ட்ரையாங்கிள் ஐடியாவை தான் நான் இருந்துட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படின்றத வரைஞ்சாங்கனாலே என்ன அர்த்தம்னா, லெட்ஸ் ஜஸ்ட் சே, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சொல்றேன். அந்த ட்ரையாங்கிள் இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சைடு இருந்துட்டு எஜுகேஷன் வைக்கிறேன், இன்னொரு சைடு சோசியல் மீடியா வைக்கிறேன், இன்னொரு சைடு வந்து ஸ்லீப் வைக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சோசியல் மீடியாவிலையும் எஜுகேஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ணேன்னா என்னால் ஒழுங்காக ஸ்லீப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒருவேளை நான் சோசியல் மீடியாலையும் ஸ்லீப்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா என்னால் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எஜுகேஷனையும் ஸ்லீப்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா என்னால் சோசியல் மீடியா பண்ண முடியாது. இப்படி மூணு சீனரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதை இருந்துட்டு நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். ஏன் ஃபஸ்ட் இருக்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனால இந்த மூணாவது விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களால் முடியாம போயிடும் அப்படின்றது இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சாலே கான்செப்ட். இவங்க சோலோ கிரியேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்களே, இவங்க இருந்துட்டு இந்த சோலோ கிரியேட்டர் ட்ரையாங்கிளோட கார்னர்ஸ்ல இருந்துட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, கண்டென்ட், ஆட்டிட்யூட் அண்ட் எடிட்டிங். கண்டென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க இருந்துட்டு ஒரு கண்டென்ட்க்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு விஷயம் இருந்துட்டு நீங்க தேடுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி நீங்க பேச போறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டாபிக் பத்தி நீங்க எவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்றீங்க அப்படிங்கிறது கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அதை எப்படி வந்து பிரசன்ட் பண்றீங்க, எப்படி இருந்துட்டு வந்து இப்ப சிலர்லாம் இருந்துட்டு பேசும்போது அவங்களோட ஸ்டோரி இருந்துட்டு நம்மளால கவனிக்க தோணும், சிலர் இருந்துட்டு பேசும்போது பெருசா கவனிக்க முடியாது. ஸோ அதை எப்படி நீங்க பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஆட்டிட்யூட். அண்ட் மூணாவது எடிட்டிங். எடிட்டிங்கை பத்தி நான் சொல்றதே தேவையில்லை. வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், இது மாதிரி எல்லா விதமான எடிட்டிங்கும் தெரிஞ்சு அதை நீட்டா இருந்துட்டு எடிட் பண்றது தான் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்றது. இப்ப இந்த சோலோ கிரியேட்டர் ட்ரையாங்கிள் நீங்க இருந்துட்டு இந்த மூணு கார்னர்லயும் வச்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, எடிட்டிங்கையும் ஆட்டிட்யூடையும் நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதே கண்டென்ட்லயும் எடிட்டிங்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட ஆட்டிட்யூட வெளிக்காட்ட முடியாது. இல்ல எடிட்டிங்க மட்டும் விட்டு கண்டென்ட்டையும் ஆட்டிட்யூடையும் நீங்க காமிச்சீங்கன்னா எடிட்டிங் இருந்துட்டு உங்களுக்கு வந்து வராது. ஸோ நீங்க தான் இருந்துட்டு உங்களுக்கான ரைட் பேர் இருந்துட்டு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றதை உங்களால நம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துல நான் இருந்துட்டு இந்த கான்செப்டை கேட்டோன்னே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான சில சோலோ கிரியேட்டர்ஸ் பத்தி திங்க் பண்ணி பார்த்தேன். அப்படி திங்க் பண்ணும்போது எஸ் இது வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு நம்ம மதன் கௌரி இருந்துட்டு எடுத்துப்போம். அவர் இருந்துட்டு எதில் ஃபோக்கஸ் பண்றாரு, கண்டென்ட்லையும் ஆட்டிடியூட்லையும் தான் ஃபோக்கஸ் பண்றாரு தவிர வீடியோ எடிட்டிங் அப்படிங்கறத வந்து அவர் பெருசா பண்ண மாட்டாரு. இதே நம்ம ரிஷியனாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல ஆட்டிடியூட்லையும் எடிட்டிங்லையும் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர அவங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டென்ட்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த கண்டென்ட் இப்ப நம்ம அவர் இருந்துட்டு அப்படி பிரசென்ட் பண்ணலாம்னா நம்ம கண்டிப்பா அந்த கண்டென்ட் எல்லாம் இருந்துட்டு தேட மாட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சோலோ கிரியேட்டர்ஸையும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு இப்போதைக்கு யாரும் ஞாபகம் வரல. நான் வந்துட்டு இது வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் சொல்றேன். அதாவது நீங்க மட்டும்தான் எல்லாமே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இருந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸையோ யாரையோ கூட இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல யாராவது ஒருத்தர் இருந்துட்டு அந்த மூணாவது பார்ட்டை இருந்துட்டு பாத்துக்க சொன்னீங்கன்னா அவங்களும் இருந்துட்டு பாத்துப்பாங்க. இதனாலதான் ஒரு டீமா இருந்துட்டு யூடியூப் பண்ணுங்க அப்படின்னு இருந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மூணுலயுமே ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களோட மைண்ட் இருந்துட்டு எப்படி செட் ஆயிருக்குன்னா, நீங்க இருந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான யூடியூப் வீடியோவை மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. பட் இன் ரியாலிட்டி இப்போ நீங்க மேக் பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான வீடியோ 6 மாசத்துக்கு அப்புறமா அது பர்ஃபெக்டா தெரியாது. 6 மாசத்துக்கு அப்புறமா மேக் பண்ணக்கூடிய அந்த பர்ஃபெக்டான வீடியோ 1 வருஷத்துக்கு அப்புறமா அது பர்ஃபெக்டா தெரியாது. ஸோ நீங்க ஒரு பர்ஃபெக்டான வீடியோல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, இந்த மூணுமே வந்து எனக்கு கவர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான் தவிர கடைசி வரைக்கும் உங்களால இருந்துட்டு அதுல இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கான கரெக்டான பேர் இருந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணி நீங்க இருந்துட்டு எதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து எது வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசிக்கோங்க. அண்ட் மறக்காம அதை கமெண்ட்லையும் சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு ஐடியாஸ்லையும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸையும் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், இட்ஸ் டிஎஸ்ஆர் சைனிங் ஆஃப். பை பை.